Hi ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வணக்கம் வெல்கம் டு பெனான்ஷியன் யூபிஎஸ்சி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சி Geography Prelims ஜிசி லியாங்கான கிளைமேட்ஸ் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் சூப்பர் ஈக்வட்ட கிளைமேட் அண்ட் சூடான் ஆர் சவானா கிளைமேட் நம்ம வந்து முடிச்சிருக்கும் இப்ப பார்க்க போறது ஹாட் டெசர்ட் அண்ட் மிட் லாட்டரியூட் டெசர்ட் நம்ம வந்து போறோம் அந்த climates பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்மெண்ட் லிங்க் பின் பண்ணிருங்க செக் பண்ணி பாருங்க சரி வாங்க டெசர்ட் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்துக்கோங்க இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கான லொக்கேஷன் ஸோ எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த லெவன் கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேப்பை வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேடிங் மட்டும் கொடுத்துட்டு இந்த கிளைமேட் இது குறிக்குது அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க டெசர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட் நேமும் பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து பாருங்க பிளாக் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹாட் டெசர்ட்டு இந்த ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிட் லாட் டெசர்ட் ஓகேவா எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் டைம் இங்கே மட்டும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இது ஹாட்டா இல்லை அப்படின்னா மிடில் அடிவிடும் அது மாதிரிக்காக வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ அதனால் எதெல்லாம் வந்து ஹாட்டோ எதெல்லாம் வந்து பின்னாக்கா மிடில் இருக்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள் நம்ம இதை படிக்காமல் போய்டும் ஆனால் இதை மூலம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டென்ட்டை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க ஆண்ட் இந்த கிளைமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கரண்ட் ஓகேவா நம்ம கரண்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் அப்புறம் மாதிரி பெரியும் ஸோ டெசர்ட் பொறுத்த வரைக்கும் கோல் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணணும் சரி வாங்க என்ன ஏது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க ஹாட் டெசர்ட் அண்ட் மிட் ஆட்டிட்யூட் டெசர்ட் இப்போ நான் பிடிஎஃப் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கேன்டி ரெயின்ஃபால் நம்ம பார்க்க போகிற எல்லா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸில் ஆப்ஷன் ஹெல்மெட் பண்ண முடியும் சரி ஓகே ஃபஸ்ட்டு டெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேண்டி ரெயின்ஃபால் அப்புறமா சொல்லுவாங்க குறைவான மழைகள் இருக்க ஏரியா அது காரணம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஆஃப் ஷோர் ட்ரேட்வெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஆன் ஷோர் ட்ரேட் வந்தால் மட்டும்தான் மழை வந்து பின்னாக்கா வரும் அதிகமாக வந்து போய்க்கா மழை கிடைக்கும் ஆனால் ஆஃப் ஷோர்லேருந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து கிடைக்காது ஓகேவா அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் லொக்கேஷன் அதாவது கோஸ்ட் விட்டு ரொம்ப வந்து போய்னாக்கா உள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா மழை வராது ஸோ ஸ்கேன் ரெயின்ஃபால் ஒரு கீவர்ட்ஸ் டெசர்ட்டில் சரியா சரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் அதிகமான டெசர்ட் வந்து இருக்குது டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டிகிரி டு டிகிரி நார்த் அண்ட் சவுத் ஓகேவா ஸோ வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் டெசர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்டு பக்கம் தான் இருக்கும் அதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு காரணம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரெயின் பேரிங் விண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேட் விண்ட்ஸ் அப்புறமா சொல்லுவாங்க ஸோ ட்ரேட் விண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ஓகேவா இப்போ இந்த மேப் வந்து பாருங்க இப்போ ட்ரேட் வின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகும்போது இங்கேயே மழை வந்து கொடுத்துரும் ஸோ உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் அப்லேட்ஸ் அதிகமாக இருக்காதனால மழை வந்து உள்ளே வந்து போய்னாக்கா கம்மியாக வந்து கொடுக்கும் ஓகேவா ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் மட்டும் ஏன் டெசர்ட் இருக்குது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் ஸோ வந்து பார்த்துக்குவோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன் சைக்ளோன் கண்டிஷன் மட்டும்தான் மழை வந்து வரும் ஆன்டி சைக்ளோனிக் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து கிடைக்காது ஸோ டெஸ்ட் வந்துருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஓஷன் கரண்ட்டு ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த கிளைமேட் வரைக்கும் கோல்டு ஓஷன் வந்து போய்னாக்கா அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கலிஃபோர்னியன் கரண்ட்டு பெருவியன் கரண்ட் கேனரேஸ் கரண்ட் பெனுகுலா கரண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கரண்ட் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து வாம் எதெல்லாம் வந்து கோல்டு அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் டெசர்ட்டில் எந்த கரண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த மாதிரியும் கேட்பாங்க ஓகேவா இந்த கோல்டு கரண்ட் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா அங்கே வர ஏர்லையும் பார்த்திங்க அப்படின்னா சில் பண்ணி விட்டுரும் ஓகேவா ஸோ சில்லிங் ஆன் கம்மிங் அந்த ஏர் வரும்போது சில் பண்ணி விட்டுரும் கொஞ்சம் லேண்டுக்குள்ளே போக போக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹாட் ஆகிட்டு லைட்டான மழை தான் கொடுக்கும் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோஸ்ட் வர பார்த்திங்க அப்படின்னா கோல்டு கரண்ட் இருக்கிறதுனால வெஸ்ட் பக்கம் வந்து மழை வராது ஸோ வெஸ்ட் சைடில் டெஸ்ட் வந்து போனாங்க அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் மட்டும் டெஸ்ட் ஏன் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா ரெயின் பியரிங் அந்த ட்ரேட் வென்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன் கோல்ட் ஓஷன் கரண்ட் ஓகேவா இந்த பாயிண்ட் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ரெயின்ஃபால் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதிகம் பார்த்தீங்க அப்படின்னா டென் இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து போகலாம் சில ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ச்சஸ் த்ரீ டூ அந்த மாதிரிலாம் வரும் ஓகேவா எக்ஸாம்பிள் ஷகாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி வந்து இருக்கும் நம்ம இந்தியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி வந்திருக்கும் இது சில ஏரியா பார்த்திங்க அப்படின்னா சாலா மின் ஷகாராக இருக்கிற அண்ட் அறிக்கையாக பார்த்திங்க அப்படின்னா மிட் அடக்காமல் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெயினே இருக்காது வந்துச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இன்ச் அவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அடக்காமலாம் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே ஒரு ஹாட்டஸ்ட் ட்ரையஸ்ட் டெஸர்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கிடையாது ஆனால் சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேம் மட்டும் கொடுத்துட்டு ஸோ நாலு சென்டென்ஸில் ஆப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஹெல்மெட் பண்ண முடியும் ஓகேவா சரி ஓகே எதுக்காக இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டெசர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஸ் லாட்டிடியூட் இல்லைனா ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது சரி இப்போ தெரிஞ்சுங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் பெல்ட் கண்டிப்பாக வந்து படிக்கணும் ஸோ லெவன்த்த் என் சைடில் படிச்சிருப்பீங்க ஸோ இங்கே வந்து பாருங்க இதான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் பெல்ட் ஓகேவா சரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வர பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த ஏரியா வந்து அசன்டிங் ஆஃப் ஃபேர் சரியா ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா சப்ட்ரா ஹை பிரெஷர் பெல்ட் இருக்கு இல்லையா இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா டிசண்டிங் ஆஃப் ஃபேர் அப்புறமா சொல்லுவாங்க சரி என்ன டிஃப்ரென்ஸ் அசன்டிக்கும் டிசெண்டிக்கும் அதை பற்றி பார்த்துடலாம் பேசிக் டிஃப்ரென்ஸ் தான் ஸோ அசன்டிங் டிசண்டிங் ஓகேவா ஸோ அசன்டிங் ஆஃப் ஃபேர்ன்னு அப்படி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து அட்மாஸ்பியர் ஏர் வந்துட்டாங்க போகும் டிசன்டிங் பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியர்லேருந்து சர்ஃபேஸ்க்கு ஏர் வந்து வரும் சரியா ஸோ எந்த பாருங்க இங்கே வந்து லோ ப்ரெஷர் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரெஷர் சரியா இந்த இடத்துல டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் டிசென்டிங்கில் சைக்ளோன் தான் ஃபார்ம் ஆகும் இங்கே விண்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் டிசென்டிங்கில் லைட் பின்ஸாக இருக்கும் ஸோ மழை வரதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட்ஸாம் அசண்டிங்கில் க்ளவுட்ஸ் நல்லா வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஸ்கையாக வந்து இருக்கும் ஓகேவா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீ பாயிண்ட் மாதிரி சம்டைம் கிளியர் ஸ்கை அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டெசர்ட் நம்ம வந்து போட முடியும் நம்ம இந்தியன் மான்சூன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளியர் ஸ்கை வந்து படிச்சிருப்பீங்க ரிட்ரீட் மான்சூன் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அக்டோபர் ஹிட் அப்புறம் படிச்சிருப்பீங்க அந்த இடத்துல இந்த கிளியர் ஸ்கை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க சரியா ஓகே இதான் பார்த்திங்கன்னா முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க டெசரை பொறுத்த வரைக்கும் டெசெண்டிங் ஆஃப் ஆர் தான் அசன்டிங் ஆஃப் ஆர் கிடையாது அசன்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவெட் அங்கே வந்து அப்படின்னா இருக்கும் சரியா ஓகே அடுத்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் ஆஃப் ஷோர் ட்ரென் மினிஸ்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாக வந்திருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வெஸ்ட்லைஸ் இருக்குது ஸோ வெஸ்ட்லைஸ் இருந்தால் மழை வருமே அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம் இல்லையா ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேப் வந்து காட்டுறோம் பாருங்க மேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வெஸ்ட் ஃப்ளோ ஆகும் போது டெசரை விட்டு மேலே வந்து இப்படினாக்க ஃப்ளோ ஆகுது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த விண்ட வந்து டெசர்ட்டில் படவே இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெஸ்ட்லைஸ்னாலும் டெசர்ட்டில் வந்து மழை வந்து கொடுக்கல ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்க வெஸ்ட்லைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைடில் வந்து போனாக்கா போகும் அடுத்த விஷயம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இங்கே ரொம்ப வந்து கம்மிங்க ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கனன்சேஷன் பாசிலே கிடையாது ஸோ கனன்சேஷன் அப்படின்னா மழையும் பார்த்திங்க அப்படின்னா வராது இது ஈகர்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச் வந்து பின்னாக்கா அதிகமாக இருந்திருக்கும் நம்மளுக்குமே படிச்சிருப்போம் சரியா நெக்ஸ்ட்டு சம் கோஸ்டல் ஏரியாஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சி பக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மழை கொடுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இன்னொரு கீ பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிசிகேட்டிங் எஃபெக்ட் அப்புறமா சொல்கிறாங்க டிசிகேட்டிங்னா வறட்சி அப்புறமா சொல்லுவாங்க இந்த கீ பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க ஏன்னா சம் டைம் இந்த மாதிரி டிசிகேட்டிங் எஃபெக்ட் நம்மளால் கொடுத்துருவாங்க நம்ம எக்ஸாமில் ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது அங்கே படிக்கும் போது நம்ம ஸ்ட்ரைக் ஆகாது ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே மக பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ கோல்ட் பெரியவன் கரண்ட் இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா டிசிகேட்டிங் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது அப்புறமா சொல்கிறாங்க அண்ட் சம் டைம் டெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து பின்னாக்க வரும் சடன் தண்டர் ஸ்டாமும் இங்கே வந்து பின்னா உண்டு டக்குன்னு வரும் டக்குன்னு போயிடும் கண்டினியூஸாக மழை போனாக்கா அங்கே வந்து வராது ஓகேவா ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம் வீடியோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா செட்டிங்ஸில் பாயிண்ட் செவன் ஃபைவ் குறைஸ்ட் வந்து பார்த்துக்குவோங்க சரியா ஓகே அடுத்த விஷயம் டெம்பரேச்சர் ஸோ டெம்ப்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் டெசர்ட்டில் கோல் சீசன் வாய்ப்பே கிடையாது கிளியர்ஸ் கையாக இருக்கும் க்ளவுட்லெஸ் கையாக வந்திருக்கும் இன்டென்ஸ் இன்சுலேஷன் ட்ரையர் வந்து தான் இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல்ல இங்கே விட கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் அவ்வளோதான் சரியா நெக்ஸ்ட் இன்னொரு கீ பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா டைர்னல் ரேஞ்ச் இங்க வந்து கிரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஈக்கிட்டு டைர்னல் படிச்சிருப்போம் சவனாலையும் படிச்சிருப்போம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நோ கிளவுட்ஸ் ஓகேவா ஸோ கிளவுட்ஸ் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா சன்னு வர வர டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் ஆகாது அப்புறமா சொல்றாங்க புரிஞ்சுதான் என்ன அப்படின்னா சன் இருந்தால் டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்புறமா நான் படிப்போம் இல்லையா ஆனால் டெசர்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட்ஸ் அங்கே இல்லாதனால டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா சன் வர வர ரைஸ் ஆகாது அப்புறமா சொல்கிறாங்க இது முக்கியமான ஒரு கீ ஃபேக்ட் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா சரி இதை என்ன சொன்னோம் அப்படின்னா டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் கிட்ட வந்து இருக்கும் இந்த ரேடியாக்டிவ் எஃபெக்ட்னால் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபார்ட்டிட்ட கம்மியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டைனோல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக இருக்கு ஈகர்லையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் சவனாலையும் பார்த்துருக்கோம் இங்கேயும் பார்த்துருக்கோம் இந்த கீ பாயிண்ட் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் லாட்டிட்யூட் அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃபால்ஸ் இருக்கும் கன்வெக்ஷனல் ஸ்டாம்ப்ஸு டிப்ரஷன் பெனிட் ஏஷியாட்டிக் காண்டினென்ட் என்ன இப்போனாக்கா அந்த மழை வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஏஷியாவில் உள்ள போதுன்னா கொஞ்சம் வந்து மழை வரலாம் அப்புறமா சொல்கிறாங்க ஸோ ஆன்வல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா காண்டினென்டாலிட்டி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மௌண்டைன்ஸு பிளாட்டியூஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இன்டீரியர் அதிகமாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கலாம் எங்கே பார்த்தீங்கன்னா மிட் லாட்டிட்யூட் டெசர்ட்ல ஓகேவா நெக்ஸ்ட்லேட்டில் வின்டர்ஸ் சிவியராக இருக்கும் ஃப்ரீஸ் ஆகும் அந்த ஃப்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் ஃப்ளட்டாக வந்து இப்போனாக்கா மாறும் ஓகேவா சரி இதான் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும் படித்தாலே கிளைமேட் வந்து பின்னாக்கா ஃபுல்லாக வந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பார்க்க போகிறதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் தான் பார்க்க போகிறோம் மகப் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஒரு கிளைமேட் படித்தாலும் ரெயின்ஃபால் அங்கே ஒரு இருக்குது என்ன கிளைமேட்ஸ் அதை மட்டும் படித்தாலே கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும் நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சரி இப்போ நீங்கள் புக்கை படித்து பாருங்கள் அந்த கிளைமேட் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ டெசர்ட்டில் ரெயின்ஃபால் ஏரியாஸ் அந்த மேப் வந்து பார்த்துக்கோங்க ஸோ எல்லா கிளைமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மேப் வந்து இந்த லொக்கேஷனும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் அதே மாதிரி இந்த மேப்பும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் ஓகேவா சரி இதுக்கப்புறமா வெஜிடேஷன் லைஃப் அதை பற்றி பார்த்துடலாம் ஸோ வெஜிடேஷனில் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது டெசர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரீனாக கண்டிப்பாக இருக்காது ஓகேவா ஸோ நாட் க்ரீன் ஆல் த டைம் ஜீரோ ஃபைட்டிக் ட்ராப் ரெசிடென்ட் ஓகேவா ஸோ அந்த பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஃபைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீரோ ஃபைட்டிக் அப்படின்னா அந்த வறட்சியை வந்து இப்படினா தாங்குற மாதிரி இருக்கும் பிளான்ஸ் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ புல்போஸ் கேக்டி த்ரானி ப்ரூஷஸ் லாங் ரூட் கிராஸ் இந்த இடத்துல கிராஸ் பார்த்தீங்கன்னா லாங் ரூட்டாக வந்து இருக்கும் அண்ட் டேட் பாம்ஸ் நெக்ஸ்ட்டு இங்கே ஹியூமஸ் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிஷன் கம்மியாக வந்திருக்கும் அண்ட் கிராஸை பொறுத்த வரைக்கும் திக்காக இருக்கும் டஃப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்க வறட்சியை பிடிக்கணும் இல்லையா அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டெசர்ட் வெஜிடேஷனில் இது முக்கியமான ஒரு கீ ஃபேக்ட் ஸோ திக்கு டஃப்பாக வந்து இருக்கும் சரியா ஸோ இவ்வளோதான் வெஜிடேஷன் ஜஸ்ட் ஒரு ஆஃப் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து படிச்சு பாருங்க ஒரு காமனான விஷயம் தான் புரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் வந்து இருக்காது சரியா அடுத்த விஷயம் லைஃப் இன் டெசர்ட்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ டெசர்ட்டில் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிமெண்டிவ் டைப்ஸ் வந்து இருப்பாங்க ப்ரிமெண்டிவ் அப்படின்னா பழமையான பழங்குடி மக்கள் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க அதில் சில டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கலெக்டர்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து புஷ்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலகரா டெசர்ட் அங்கே வந்து இருப்பாங்க பிண்டிப்பூ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அங்கே வந்து இருப்பாங்க சரியா ஸோ கலகா டெசர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பொட்ஸ் ஒன்றாக இருக்குது பார்த்திங்கன்னா அங்ககிட்ட வந்து இப்படினா இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிங் வந்து கிராஸ் ஆகும் ஸோ கலகார் டெசர்ட் அந்த லொக்கேஷன் கண்டிப்பாக மேப்பில் பார்த்து வச்சுக்கோங்க அட்ரெஸ்ஸில் பார்த்துக்குவோங்க சரியா நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்திங்க அப்படின்னா நொமாடிக் ஹண்டர்ஸ் அண்ட் ஃபுட் கேதர்ஸ் அப்புறம் சொல்கிறாங்க ஸோ இங்கே மோஸ்ட் வந்து பின்னாக்கா கிராப்ஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ண மாட்டாங்க அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸும் பார்த்தாக்கா பண்ண மாட்டாங்க ஆனால் ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ ஹண்ட்டிங் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் பார்த்து அடிப்பாங்க ஓகே ஒரு முக்கியமான ஒரு ஹண்டிங் அப்படி ரொம்ப ட்ராவல் பண்ணி வைப்பாங்க எப்போ வருதோ அப்போ தான் பாடிப்பாங்க ஸோ வந்து போய்னாக்கா இவங்க கொஞ்சம் ஸ்கில்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட்டில் தண்ணி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து போய்னாங்க ஹாஸ்டிச் ஷில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டூஸ் வரும் பார்த்தீங்கன்னா ட்யூ வரும்போது அந்த டியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெல்லை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க தண்ணி தேவைப்படும் போது குடிச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளைமேட்டில் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஷெல்லில் தண்ணி ஸ்டோர் பண்ணால் கேட்டாங்க அப்படின்னா டெசர்ட் மக்கள் அவங்க தான் பண்ணுறாங்க சரியா அடுத்து பாருங்களேன் புஷ்மன் ஓபன் ஷெம்ஸ் இது என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து பின்னாக்கா வாழ்கிற ஒரு இடம் இந்த புஷ்மன் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஷெம்ஸை வாழ்கிறாங்க அது எங்கே அப்படின்னா ஒரு முள் புதரை மாதிரி இருக்கும் த்ரான் ட்ரீ அப்படின்னா ஒரு முள் போதை மாதிரி இருக்கிற மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ள நோண்டி அங்கே வந்து இப்படின்னாக்கா அவங்க வந்து இருப்பாங்க சரியா பிண்டிப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து டொமஸ்டிக் பண்ணுறாங்க அந்த ஒயில் டாக் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹண்டிங் பண்ணுறதுக்கு வந்து எப்படின்னா ட்ராக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அண்ட் இவங்க வாழ்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா உர்லீஸ் டென்ட் ஒரு டென்ட் அவள் தான் கிடையாதுன்னு கிடையாது உர்லீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பிரான்ச்சஸ் அந்த ஃபுட் கல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் பிரான்ச்சாக இருக்கும் அங்கே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதாக பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ்க்கான முக்கியமான ஃபேக்ட்ஸ் இதில் ஸோ புக்கில் வந்து படித்து பாருங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் பேஜ் மட்டும் தான் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சரியா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டுன்னா பார்த்துட்டு அப்புறம் புக் வந்து படிங்க நெக்ஸ்ட்டு நோமெடிக் ஹெட்ஸ்மென்ஸ் மேச்சர்காரர்கள் அவங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இருப்பாங்க அனிமல்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுவாங்க சரி இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டு வந்து போவாங்க அனிமல்ஸ் வந்து போகும் நடந்து போவாங்க இவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வாக் பண்ணாமல் அது மேலே உட்காந்து ரைட் பண்ணிட்டு போவாங்க சரியா அதுங்க வந்து பாருங்களேன் அரேபியாவில் பெடேன் ரைட் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஸ் வந்து போய் ரைட் பண்ணுவாங்க அவங்க வந்து டென்ட்டு கூடல வாழ்வாங்க சரியா டவுக்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷகாரா பக்கம் வந்துருப்பாங்க கேமல் ரைட் பண்ணுவாங்க அவங்க டென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்பியா கிராஸ் அப்புறமா சொல்லுவோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா தங்கி இருப்பாங்க கோபி மங்கோலீஸ் பார்த்திங்க அப்படின்னா யாக்ஸ் மூலியமாக அப்படின்னா ரைட் பண்ணுவாங்க இவங்க வந்து வுட்ஸ் வுட்ஸ் அப்படின்னா டென்ட் ஓகேவா ஸோ எக்ஸாம்பிள் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ட்ரைப்ஸு என்ன ரைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ பிடோயின் அரேபியா ஹார்ஸ் ரைடு தவ்ரிஸ் ஷகாரா கேமல் ரைடு கோபி மங்கோலியஸ் பார்த்து அப்படின்னா யாக்ஸ் வந்து பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் இவங்க வார்த்தை பார்த்து அப்படின்னா ஜெர்பியா கிராஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபியூட்ஸ் சரியா அடுத்து பார்ப்போம் அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த ட்ரைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெர்ச்சன் குழியும் ட்ரேட்ஸ் வந்து எப்படின்னா வச்சுப்பாங்க நோமாட்டிக் ஹர்ட்ஸ் பண்ட்ஸ் ஓகேவா ஸோ இங்கே வந்து பாருங்கள் கேரமன் ட்ரைடர்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ட்ராவலிங் வந்து மாதிரி இருப்பாங்க ஸோ ட்ராவலிங் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸு ரஷ்யா சைபரியா அங்கே போவாங்க மோஸ்ட்டாக வந்து நைட் டைம் ட்ராவல் பண்ணுவாங்க அண்ட் வெல் ஆம்புடு ஓகேவா ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமல் தான் பார்த்திங்க அப்படின்னா ஷிப் ஆஃப் த கேமல் ஸோ கேமல் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ஸ்லாம் வந்து அப்படின்னா டெசர்ட்டில் போகும்போது ஷி ஸ்லிப் ஆகிடமா கேமல் ஸ்லிப் ஆகுது அதனால் கேமல் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் மாதிரி போட்டிருக்காங்க சரியா அடுத்தது செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கல்டிவேட் பண்ணுவாங்க வயாசிஸ் டேம்ஸ் கேனல் மூலிமா தண்ணியை சேவ் பண்ணி அது மூலமாக இரிகேஷன் பண்ணுவாங்க சரியா ஸோ வயாசிஸ் என்ன அடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் இருக்கும் இந்த அயன் பட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து வரும் நெஞ்ச நெஞ்ச பாட்டு வந்து வரும் பார்த்தீங்களா அந்த பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி அங்கங்கே மட்டும் இருக்கும் பாருங்கள் அதான் பார்த்திங்க அப்படின்னா ஒயஎஸ்எஸ் அப்புறமா சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நைல் நயல் அந்த நைல் ரிவர் ஃப்ளட் ஆகிட்டு வரும்போது தண்ணி பார்த்திங்க அப்படின்னா பேஸின் பிடிச்சி வச்சுப்பாங்களாம் ஸோ தண்ணி இல்லாதப்ப அது மூலிமா இரிகேஷன் பண்ணுவாங்களாம் அது பேர் தான் பேசின் இரிகேஷன் லைக் பார்த்திங்க அப்படின்னா மழை வரும்போது தண்ணி பிடிச்சிருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரைஸ் காட்டன் வீட் பார்லி பீன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க அந்த டைகிரீஸ் யூப்ரேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்க சில பழங்குடி மக்கள்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட்டு வாய்சிஸில் சில நேம் பார்த்திங்க அப்படின்னா கடாமஸ் வைசிஸ் அப்புறமா சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான சில பேக்ஸு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ மைனிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா பக்கம்லாம் வந்து கோல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கலகாரி பக்கம் போட்டீங்க அப்படின்னா காப்பர் டைமண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆஸ்திரேலியா பக்கம் கோல்டு அண்ட் கலகாரி பக்கம் போட்டீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் காப்பர் எல்லாம் வந்து கிடைக்கும் இதுவே இந்த அமெரிக்கா பார்க்கலாம் போனீங்க அப்படின்னா இந்த யுரேனியம் காப்பர் அதிகமாக கிடைக்கும் அப்புறமாதிரி சொல்லியிருக்காங்க சும்மா வந்து பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் ஆயில் முக்கியமான விஷயம் ஆயிலை வந்து லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசர்ட் ரீஜன் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்